சிம்பிளாக ஈஸியாக சூப்பர் டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட மேரினேஷன் ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பிளாக் பெப்பர், மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சை சாறு, நீங்கள் எலுமிச்சை சாறுக்கு பதில் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மீன் ஃப்ரைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து வினிகரோ எலுமிச்சை பழம் ஜூஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது, அண்ட் அந்த புளிப்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த மசாலாவை எந்த மீனில் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து நெய் மீன், சால மீன், நெத்திலி மீன், ப்ரான் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டிசானோவோட கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் மீனை ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனவொன்னே அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு மீனை போட்டு மேலே எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கேர்ஃபுல்லாக அது நல்லா அடிப்பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ரெண்டு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை. இந்த மேரினேஷன் நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். என் பிளாகில் நிறைய வேரியேஷன் இருக்குது, அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.